ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா வீட்லயே ஈஸியா செய்யக்கூடிய மஷ்ரூம் பிரியாணி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மசாலா பொருள் என்னென்னலாம் வச்சுக்கோனா பிரிஞ்சி இலை சோம்பு பட்டை ஏலக்காய் அன்னாசி பூ அப்புறம் கல்பாசி கிராம்பு இது எல்லாமே வந்து நம்ம எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஊத்த போறோம் போட போறோம் நாங்கள் வந்து நெய்யும் எண்ணெயும் சம அளவில் எடுத்துருக்கோம் அடுத்தது வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த பச்சை வாட போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அப்புறம் ஒரு கேப்சிகமா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து மிக்ஸியில் வந்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் ஒரு 4 பெரிய சைஸ் தக்காளி வந்து மிக்ஸியில் அப்படியே போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் தக்காளி வந்து ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாஸ்மதி அரிசியை பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ் வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வந்து குக் ஆகிடும் பிரியாணி பாஸ்மதி ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த டம்ளருக்கு வந்து 2.5 டம்ளர் அரிசி வந்து எடுத்திருக்கோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா தக்காளி ஆட் பண்ணி நல்லா குக் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா இன்னுமே டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் சைட் பை சைடு இன்னொரு கடாயில் வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மஷ்ரூமும் கொடமிளகாவும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம கர்ட் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தேவையான அளவு மஞ்சள் தூள் மற்றும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரியாணி மசாலா வந்து நல்லா மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பிரியாணி அரிசி ஆட் பண்ண வேண்டியதுதான் சைட் பை சைடு எண்ணெய் சூடான உடனே இங்கே வந்து மஷ்ரூமும் கேப்சிகமும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மஷ்ரூமும் கேப்சிகம்லையும் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு மிளகாய் தூளும் லைட்டாக சேர்த்துக்கிட்டோன்னா ருசி வந்து இன்னும் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக இதிலையே ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிட்டோன்னா நல்லா வெந்துடும் நம்ம வந்து பிரியாணிலேயே போட்டோன்னா அந்த கொடமிளகாய் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது நம்ம பிரியாணி மசாலாலேயே இந்த மஷ்ரூமும் கொடமிளகாவும் ஆட் பண்ணோன்னா ரொம்ப குக் ஆகிடும் மஷ்ரூமும் கொடமிளகாவும் இருக்கிறதே தெரியாது ஸோ இந்த மாதிரி தனியாக ஃப்ரை பண்ணி அது கூட சேர்த்தோன்னா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கப்பில் வந்து 2.5 கப் வந்து அரிசி எடுத்துருக்கோம் அதுக்கு வந்து நம்ம வந்து 5 கப் தண்ணி ஊற்றணும் இதில் ஸோ இதில் நான் வந்து 5 கப் தண்ணி அளந்து மெஷர் பண்ணியே வச்சுருக்கோம் இது ஃபுல்லாக வந்து இதை ஊற்ற போகிறோம் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து பாஸ்மதி ரைஸை வந்து ஆட் பண்ணி
மூடி வைக்க வேண்டியதுதான். இது வந்து ஃப்ரை பண்ணாம வந்து மஷ்ரூமையும் கொடமுளகாவையும் தனியா வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஏனா நம்ம வந்து அரிசியோட வேக வச்சோம்னா அது ரொம்ப வந்து சாஃப்ட்டா வெந்துரும், இருக்கறதே தெரியாது. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு லாஸ்டா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 20 மினிட்ஸ் நம்ம முன்னாடியே வந்து ஊற வச்சிட்டோம்னா ஈஸியாக ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். நம்ம பாஸ்மதி ரைஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு லிட் போட்டு மூடிடலாம். இப்போ வந்து ஒரு ஹாஃப் குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்க மஷ்ரூமும் கேப்சிகமும் இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்கணும். இந்த ஸ்டேஜில் சேர்த்தோன்னா அந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா குக் ஆகிடும், நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம லிட் போட்டு மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சிடணும். பிரியாணி வந்து இப்போவே ஹாஃப் குக் ஆனதுமே கமகம நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிடும். இன்னும் கொஞ்ச நேரம்தான். சிம்மில் வச்சிட்டோன்னா நல்லா சூப்பராக அருமையான மஷ்ரூம் கேப்சிகம் பிரியாணி ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக நல்ல பக்குவத்தில் சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிருக்கு. ருசியும் ரொம்பவே நல்லா இருந்தது. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் குக் ஆகிருக்கு. வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சே நம்ம ஈஸியாக இந்த மாதிரி ஒரு பிரியாணி செய்யலாம். நெக்ஸ்ட்டு சர்விங் டைம். இது வந்து நாவல் பழ அல்வா எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அரிசி வந்து நல்லா உதிரி உதிரியா நல்லா இருக்கு. பிரியாணி வந்து கரெக்டான பக்குவத்துல நல்லா வந்திருக்கு. உப்பு காரம் எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. நவா பழ அல்வா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உண்மையிலே இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. காம்போ வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் இந்த மஷ்ரூம் பிரியாணியும் நாவல் பழ அல்வாவும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் செய்யுங்க, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.